Hi friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வாங்கியிருந்தேன், அதை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி இன்னும் கொஞ்ச நாளாக 2 weeks வீடியோஸ் போடல, அதனால தான் சரி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இது இன்னும் நான் வந்து உங்களுக்கு இன்னும் ரிவ்யூ பண்ணி காமிக்கல, அதனால் சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு கவர் இருந்தது, அந்த கவர் பார்த்திங்கன்னா கையில் பிச்சுலாம் நடிச்சே பட் சுத்தமாக பிக்க முடியல. ஸோ அதனால் சிசர்ஸ் எடுத்துகிட்டு நான் சிசர்ஸில் வந்து ஈஸியாகவே கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தோடனே வந்து சூப்பராக வந்து இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா பெயிண்ட் ப்ரெஷ் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து கேன்வாஸ் போர்டில் பெயிண்டிங் பண்ணுவாங்களே அதுக்குள்ளது தான். பட் இதில் இருக்கிற கேக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெயிண்ட் பேலட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா. பட் வந்து இது போஸ்டர் கலர், அக்ரிலிக் கலர்ஸ் கிடையாது, போஸ்டர் கலர் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு பெரிசா ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து நம்ம கையில் மாட்டிக்கிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுறது கண்ணி கொடுத்துருந்தாங்க. பெயிண்ட் ப்ரெஷ் ஹோல்டருமே வந்து சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு இந்த ப்ரௌன் கலர் மட்டும் வந்துட்டு தனித்தனியாக பிஞ்சு பிஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து ஹார்ட்லூ போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கணும் போல். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ஒட்டின அந்த ஹார்ட்லூ வந்து தெரியுது, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இப்படி தான் இருக்குது ப்ரௌன் கலர். ஸோ அந்த பின்னாடி வந்து நான் டக்குன்னு வந்து ஒட்டிட்டேன், அதனால் காமிக்க முடியல. அந்த தெரியுது பார்த்திங்களா அவங்க ஒட்டினது. ஸோ அவங்க ஒட்டினது அப்படியே தெரியுது. ஸோ அந்த அவங்க ஒட்டின இடத்துலையே வந்து ஹார்ட்லூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே ஒட்டணும், அவ்வளோதான், வேறணும் கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் நிறைய கிராஃப்ட் செஞ்சுட்டேன், பட் அதெல்லாம் வந்து வீடியோ தான் என்னால் எடுத்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ பார்த்திங்கன்னா சண்டே சண்டே வீடியோஸ் போடலாம் அப்படின் இருக்கேன். ஸோ சண்டே சண்டே ஒரு 2-3 வீடியோஸ் கிட்டே நான் போடுவேன். ஓகேவா, 2 weeks கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு, எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால 2 weeks வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சண்டே சண்டே நான் வீடியோஸ் போட்டுறேன். இப்போ இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கல, சும்மா பண்ணி மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து தங்கச்சி தான் வாங்கினா, ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் உங்களுக்கும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே கிடைக்கும், கண்டிப்பாக கேட்டு பார்த்து வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. நம்ம வந்து போன தடவை வந்து திரு கார்த்திகை கிராஃப்ட்னு ஒரு கிராஃப்ட் போட்டிருந்தோம், அந்த கிராஃப்ட் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் சுத்தமாக வந்து சரி சரி டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஆடியோ தானே வீடியோக்குனே எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைம் வந்து விளையாடுற மாதிரி ஒரு வந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸஸ் இருந்தது. பட் வந்து ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னா போஸ்டர் கலர்ஸ். இது அக்ரிலிக் கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து வாட்டர் கலர் கேக்ஸ் தானே, இது வந்து போஸ்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், வாட்டர் கலர் கேக்ஸ்னு இருக்கும்ல அதுதான். ஸோ அது வந்து ஒரு மாதிரி டக்குன்னு உறிஞ்சி போயிடும், அக்ரிலிக்லாம் நல்லா நின்றுக்கும் இல்லையா. ஸோ அதனால் அது பாட்டில்ஸ் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கலைங்கிறனால நான் அவள்கிட்ட கொடுத்துட்டேன். பட் வந்து அந்த கை நம்ம வச்சுக்கிறது, அப்புறம் இந்த தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த கேக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து பெயிண்ட் மிக்சிங் ஏதாவது பண்ணோன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கவரு ஸோ போட்டு தான் கொடுத்துருந்தாங்க, பாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, சும்மா கவர் மட்டும் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சது, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.